ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டோட்டி ஈவெண்ட்டில் அடுத்து வரப்போகிற, அதாவது டோட்டி நாமினிஸ் பியில் வரப்போகிற பிளேயர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறாங்க. எஸ், மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ, ரொனால்டோலாம் வரப்போகிறாங்க, அஃபீஷியலாக கன்ஃபார்ம் தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 95 ஓவியாரில் ஜூட் பெல்லிங்கம், கிலியன் எம்பாப்பே அண்ட் வினிசியஸ் ஜூனியர் எடிசன்லாம் இருக்காங்கல்ல. ஸோ இவங்களுக்கு பதிலாக அந்த நாமினிஸ் பியில் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ, ரொனால்டோ எல்லாருமே வரப்போகிறாங்க. ஸோ அதில் மெஸ்ஸியோட ஸ்டாட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஐ திங்க் U20 ஸ்டாட்ஸ் மட்டும் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். இந்த டோட்டி நாமினிஸ் ஸ்டாட்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோட ஸ்டாட்ஸ் பற்றி இது வரைக்கும் எதுவுமே தெரில. அஃபிஷியலாக டோட்டியில் 12th பிளேயர், U20 12th பிளேயர் அப்படின்ற அவர் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐ திங்க் அந்த கார்டு 97 ஓவியாரில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நார்மல் டோட்டி கார்டு, அதாவது இந்த டோட்டி நாமினிஸ் கார்டு பார்த்தீங்கன்னா CR7 94 ஓவியாரில் தான் இருக்குங்க. ஸோ அதோட ஸ்டாட்ஸும் பார்க்கலாம். அண்ட் பாத்தியில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிவார்டாக கரீம் பென்சமா மற்றும் லூகா மோட்ரிச் 92-91 ஓவியாரில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத் பியில் பார்த்தீங்கன்னா குவெரக்ஸ் கேலியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் 92 ஓவியாரில். அண்ட் 91 பேன் மணிக்கோட ஜமால் முசியெல்லாம் கொடுத்தாலும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் எதுவும் சொல்லலை, சும்மா நானாக தான் சொல்கிறேன். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நான் சும்மா அந்த மாதிரி சொல்லுவேன், கடைசியில் அதே பிளேயர் கொடுத்து வச்சுருவாங்க. ஸோ பார்க்கலாமே எந்த பிளேயர் வரப்போகிறாரு அப்படின்றத. அண்ட் பாத்தியில் நீங்கள் இந்த மாதிரி ஃபைனல் ரிவார்டு வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னா லூகா மோட்ரிச், பென்சமா ரெண்டு பேருமே இப்போதைக்கு எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நிறையா மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பண்ணும்போது நிறையா பேருக்கு இதே அன்ட்ரேடபிள் பென்சமா அண்ட் லூகா மோட்ரிச் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு முன்னாடியே லூகா மோட்ரிச் கொடுத்தாங்கன்னா கரீம் பென்சமா எடுக்கலாம், அல்லது ரெண்டு பேருமே வேறு ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்சஸில் கிடச்சிட்டாங்கன்னா 89 இருக்க அந்த ட்ரேடபிள் ரிவார்ட் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த ஃபைனல் ரிவார்டு மட்டும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்க, அடுத்தது நாமினி ஸ்பீல வரப்போகிற சில முக்கியமான பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் மட்டும் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் 195 ஓவியாரில் ஏர்லிங் ஹேலண்ட் வராருங்க. இதை பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, பழைய யூஎஸ்எல் ஈவெண்ட்டில் எந்த மாதிரி கொடுத்தாங்களோ அதே பழைய கதையும் மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. 3-star வீக் ஃபுட், 3-star ஸ்கில் மூவ் அண்ட் ஷூட்டிங் ஸ்டாட்ஸ் எல்லாம் ஓவர் ஓகேவா சூப்பராகவே இருக்குது. பட் இந்த வீக் ஃபுட் அண்டு ஸ்கில் மூவ்ஸ் வந்து பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ அது கொடுத்துருக்கனால இந்த கார்டு வேஸ்ட்டுங்க. அண்ட் 95 ஓவியாரில் ரூபன் டியாஸும் வராருங்க, வேற லெவலுங்க. U20 ரூபன் டியாஸ் மாதிரி இதுவும் உண்மையிலே வேற லெவல் கார்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 95 ஓவியாரில் ரோட்ரியும் வராரு. ரோட்ரியோட ஸ்டாட்ஸும் வேற லெவலில் இருக்குங்க, ரெண்டு பேருமே அவுட் ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் 95 ஓவியாரில் லியோ மெஸ்ஸி இருக்காருங்க. 93 பேஸ், 93 ஷூட்டிங் கொடுத்துருக்காங்க. ஷூட்டிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி பாசிங் ட்ரிப்ளிங் எல்லாம் வேற லெவல். 4-star ஸ்டாமினா, 4-star ஸ்கில் மூவுங்க அண்ட் ஹை லோ ஒர்க் ரேட்டோட தான் வருவாருன்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் 94 ஓவியாரில் பார்த்தோம்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்காருங்க. 4-star ஸ்டாமினா, 5-star ஸ்கில் மூவ், பேஸ் 86 கொடுத்துருக்காங்க, ஷூட்டிங் 99, ட்ரிப்ளிங் 88 இருக்குது, ஃபிசிக்கல் 87 எல்லாம் ஓகே தான். அண்டு ஆனால் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது இந்த 94 விட இப்போ ரீசெண்டாக ஒரு கார்டு 95 ஓவியாரில் இருக்குல்ல, அந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவே பெஸ்ட் மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் ரைட் விங்கர் மொஹமத் சலாங்க, பேஸ் 97, ஷூட்டிங் 93, ட்ரிப்ளிங் 98, பாசிங் 94, ஃபிசிக்கல் 82, 4.5 ஸ்டாமினா, 4-star ஸ்கில்மும் வேற லெவலில் இருக்குது மொஹமத் சலாவோட ஸ்டாட்ஸ். விங் ஃபுட் மட்டும் 3-star, நீங்கள் மேக்ஸிமம் ரைட் விங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக தான் இருக்குங்க. நெக்ஸ்ட் வெஜில் பாண்டாக், இவரும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது, பேஸ் 84 அண்ட் டிஃபெண்டிங் ஃபிசிக்கல்லாம் பாருங்கள் 98 இருக்குது, வேற லெவல். அடுத்து ரஃபேல் லியோ இருக்கார், 100 பேஸ் கொடுத்துருக்காங்க, 85 ஷூட்டிங், 80 பாசிங், 95 ட்ரிப்ளிங் அண்ட் 79 ஃபிசிக்கல் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் விங்கர் அண்ட் ஸ்ட்ரைக்கரில் கூட யூஸ் பண்ணலாம், நல்ல பிளேயருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க நான் சொன்ன குவாக்ஸ் கேலியாவோட ஸ்டாட்ஸ் எல்லாமே வேற லெவலில் தான் இருக்குது. பட் இதை கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 92 ஓவியாரில் கிறிஸ்மான் கூட கொடுத்தாலும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஜமால் மெஸ்ஸியாலாவும் ஃப்ரீ ரிவார்ட்ஸில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த பிளேயர் கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா பிளேயர்ஸும் பார்த்தோம்னா விஜில் பாண்டாக் இருக்காரு, ரோட்ரி, மெஸ்ஸி அண்ட் கெவின் டிப்ராய்னே ஆல்ரெடி ஸ்டார் பாஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, பெர்னார்டோ சில்வா, பரெல்லா, ஆலிசன், குவாரெக்ஸ் கிலியா, ஏகே குண்டோகன், அலெக்சாண்டர் ரொனால்டோ, எக்டர் ஓசிமன், ஜமால் மெஸ்ஸியாலா, மார்க்கினியோஸ் அண்ட் கிரிமால்டோ, இதே தவிர 88 ஓவியாரில் உஸ்மான் டிம்பேலேவும் இருக்காருங்க.